ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் இந்த படத்துக்காக பாட்டு எழுதுனேன் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஆனந்த் சங்கர் ஏதோ ஒரு மாதிரி கதை சொன்னார், எனக்கு சும்மா அந்த சாங்கான சுச்சுவேஷன் மட்டும் சொல்லிட்டு சொன்னார். எனக்கு அது பதில் வந்து எதுவுமே சம்மந்தமே இல்லையே, என்ன படம் எதுன்னு சொல்லி பார்த்துருந்தேன். சூப்பராக இருந்துச்சு ட்ரெய்லர். விக்ரம் சார் ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி தெரியாம இருந்துச்சுன்னா, இதை பார்க்கும்போது லைக் இட்ஸ் லைக் எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ், சின்ன சின்ன பாடி லாங்குவேஜ்ல இருந்து அவ்வளோ விஷயம் கொண்டு வர்றீங்க வெளியில. ஸோ மேக்ஸ் அ பெரிய டிஃபரன்ஸ் மூவிக்கு. சின்ன விஷயம் வந்து அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் கொண்டு வருது. தேங்க்ஸ் ஹாரிஸ் சாருக்கு. ஆஸ் யூஷுவல் வந்து அவர் கூட நான் ஒர்க் பண்ண சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ரீச் ஆயிருக்கு. இது வரைக்கும் பண்ண எல்லா படங்கள்லையும், இந்த படத்துலையும் வந்து ஹலினா சாங்கும் அதே மாதிரி கண்ணை விட்டுன்னு ஒரு பாட்டு, ரெண்டு பாட்டுமே ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள். ரெண்டு பாடலுமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. கண்ணை விட்டு பாடல் வந்து டிப்பு பாடியிருக்காரு. அந்த சாங் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுச்சுவேஷனில் படத்தில் வருது. ஸோ அந்த ரொம்ப ஒரு அந்த ஒரு சில லைன்ஸ் தான், பிணமாய் தூங்கினேன் ஏன் எழுப்பி நீ கொன்றாய் அன்பேன்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். அந்த லைன் வந்து அந்த அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற ஒரு ஒரு 15-20 minutes ஸ்டோரியை வந்து சொல்லிட்டு போகிற மாதிரியான லைன்ஸ். அது படம் பார்க்கும்போது இன்னும் அழகாக புரியும் உங்களுக்கு. ஆனந்த் சங்கர் மாதிரியான ஸ்மார்ட்டான டைரக்டர்ஸ் நிறைய பேர் வரணும் தமிழுக்கு. ஸோ அதுதான் என்னோட பெரிய ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆனந்த் சங்கர் கூட ரெண்டு படம் வேலை பார்த்துட்ருக்கேன். ரொம்ப ஏன்னா கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு, ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு, ஒரு ஆக்டர்ஸ்கிட்ட என்ன விஷயத்தை நம்ம பெஸ்ட் கொண்டு வரலான்னு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வேகமாக வேலை பார்க்குற ஒரு டைரக்டர்ஸ் தான் நமக்கு இப்போ தேவை. ஸோ அது மாதிரியான ஒரு டைரக்டர் வந்து ஆனந்த் சங்கர். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. இந்த படத்தில் இது இல்லாமல் தாமரை மேம் எழுதின பாடல் ஒன்று ரொம்ப அழகான பாடல், மாயாமாயான ஒரு பாடல் இருக்குது. வானம் எங்கும் என்னை மினுக்கினேன், என் மின்மினி இடையே நீ காண மறுக்கிறாய் என்ற ஒரு வரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பாட்டில். அதே மாதிரி கவிதை குண்டரோட ஒரு ரேப் சாங் ஒன்று இருக்குது, சூப்பர் ஸ்பீடில் ஒரு ரேப் ஒன்று, அந்த ரேப் கேளுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆல்பமாக இருக்குது. அந்த ஹாரிசர் வந்து அவ்வளோ ஹீ ஒர்க்ஸ் ஒரு ஆல்பமில் ஒவ்வொரு சவுண்டையும் புதுசாக கொண்டு வரணும், ஒவ்வொரு சவுண்டும் வந்து அதை ரொம்ப அழகாக ரீச் பண்ண வைக்கணும் எல்லாருக்கும்ன்றதுக்காக வேலை பார்ப்பாரு. அதே மாதிரி அவர் வாய்ஸில் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு